தமிழ் சினிமாவுக்கு இவ்வளோ நாள் பெரிய தலைவலியாக இருந்தது என்ன தெரியுமா? பைரசி, அப்புறம் தமிழ் ராக்கர்ஸு, அப்புறம் ஜிஎஸ்டி பஞ்சாயத்து, அப்புறம் அந்த லோக்கல் டேக்ஸு, லோக்கல் பாடி என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸு, அதுக்கப்புறம் என்ன தியேட்டர் கட்டணம், இதை நினச்சி வந்து பயங்கர மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ இந்த எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு கிடையாது. அப்படியா? ஆமாம். அப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சா? தமிழ் சினிமாவுக்கு சுபிச்சை வந்துருச்சா? மண்ணாங்கட்டி, அதை விட ஒரு பெரிய பிரச்சனை மண்டையில வச்சுட்டாங்க. அப்படியா? ஆமா. என்ன சென்சார் பண்றதுக்கு 68 நாள் ஆகும். 68 நாளைக்கு முன்னாடி நீங்க விண்ணப்பிங்க. இதானே பெரிய காமெடி. ஒரு படம் ரிலீஸ் ஆனே ரிலீஸ் ஆனாலே 3 நாள் தான் ஓடுது. அதுக்கு என்ன 68 நாள் வெயிட் பண்ணீங்க? படமே 24 மணி நேரத்துல எடுத்துறீங்க. நீங்க அதுக்கு சென்சார் வாங்குறதுக்கு 68 நாள் உட்கார்ந்துருக்கணும். அதை விட காமெடி என்னன்னா, தணிக்கை சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கிறாங்கல்ல, அதை பரிசீலிக்கிறதுக்கு 1 வாரம் ஆகுமா? ஆமாங்க. அந்த விண்ணப்பிக்கிறதுனா என்ன, இப்ப நீங்க ஒரு படம் எடுத்துறீங்க, அந்த படத்தை நான் கேட்டா எங்க படத்தை சென்சார் பண்ணி கொடுக்கணும், ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். அதை அப்படியே புரட்டி பார்த்து, சரி இன்னைக்கு நாளைக்கு அடுத்த வாரம் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இப்ப அதை பரிசீலிக்கிறதுக்கே 1 வாரம் ஆகுமா? நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் லைனை படிப்பாங்கன்னு பேரு, படத்தின் பெயர் அப்படி வச்சிருவாங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வந்து தயாரிப்பாளரின் பெயர் ஓகே அப்படி போயிடுவாங்க. இந்த படத்தை தணிக்கை செய்யக்கூடிய உறுப்பினர்கள் யாரு? ஏன்னா ஏற்கனவே 40 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து 4 பேரையோ 5 பேரையோ அவர் செலக்ட் பண்ணி அனுப்புவார் சென்சார் அதிகாரி. ஆமா, 4 பேர் அனுப்புவாங்க. அந்த 4 பேர் யாருங்கிறத அவர் முடிவு பண்ணணும்ல. அது கிடையாது, ஆய்வுக்குழுவை அமைக்க 15 நாட்கள். ராமசாமி, குப்புசாமி, கோவிந்த்சாமி, ராமசாமி ஓகேவா, ஒரு டீ கூட அப்படின்னு குடிப்பாரு, அப்படி வச்சுட்டு போயிடுவாரு. அப்புறம் அடுத்த நாள் வருவாரு, அப்படியே பாப்பாரு, இந்த கோவிந்த்சாமி பரவாயில்லையா, அப்படிங்க லஞ்ச் டைம் அப்பா ஓகே. ஸோ இந்த மாதிரி அந்த 4 பேரை செலக்ட் பண்றதுக்கு 15 நாள் எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயங்களுங்க சொல்லு, அந்த ஆய்வு அறிக்கை இருக்குல்ல, அதை வந்து தணிக்கை அதிக அந்த தலைவர் இருக்காருல, தணிக்கை வாரிய தலைவர் அனுப்புறதுக்கு 10 நாள் ஆகுமா? அதிகாரி மும்பைல இருக்காரு, அவருக்கு லெட்டர் இன்னைக்கு கொரியர் அனுப்பிச்சு நாளைக்கு போயிடும், மெயில் அனுப்பிச்சிங்கன்னா உடனே போயிடும். ஆனா இவங்க இந்த 68 நாட்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல அவருக்கு அனுப்புறதுக்கு 10 நாளாம் சார். தணிக்கை அதிகாரிக்கு இந்த ஆய்வு அறிக்கை அனுப்புறதுக்கு 10 நாள். பாத யாத்திரை போனாலே அடுத்த நாள் கொண்டு போய் கொடுத்துடலாம் போல் இருக்குது. அதாவது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா, தணிக்கை வந்து இதை கட் பண்ணு அதை கட் பண்ணு, இந்த சீனி எதுக்கு வச்சு அந்த சீனி எதுக்கு வச்சேன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, தணிக்கை விதி அப்படிங்கிற பேர்லயே இந்த மாதிரி ஒரு 68 நாள் எடுத்துக்குவோம் அப்புறம் அப்படிங்கிற பேர்ல உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறதுக்கு, யாருக்கு அந்த விண்ணப்பிக்கிறாங்களா, தகவல் தெரிவிக்கிறதுக்கு 3 நாள் எடுக்குமா? ஓகே இவங்களுக்கு செல்போனு, டெலிபோனு, எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப், ஒரு இலவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, இதுல நடுவுல ஒரு நம்ம தெரிஞ்ச தயாரிப்பாளர் ஒருத்தர் மாட்டினாரு. அதாவது ஆதார் அட்டை என்னதான் கொடுக்கணும். அது ஆமா, இப்ப வந்து ஆன்லைன்ல தானே சென்சாருக்கு அப்ளை பண்றது. ஆமா ஆமா ஆமா. அதுல ஆதார் அடையாள அட்டை கொடுத்துட்டாரு, அதுக்கு ஒரு ஓடிபி நம்பர் போனுக்கு வரும். ஆமா, இவரு ஆதார் அட்டை எடுக்கும் போது ஒரு நம்பர், அவர் வெரி பிகினிங்லயே எடுத்துட்டாரு ஆதார் அட்டை வந்து அப்பயே எடுத்துட்டாரு. அந்த போன் வந்து எங்க தொலைஞ்சு போச்சு. இப்ப அதுல ஒரு ஓடிபி நம்பர் வந்திருக்கும் சொல்லுங்கன்ட்டாங்க. ரிலீஸுக்கு 4 நாளைக்கு முன்னாடி நடக்கிற கதை இது. ரிலீஸ் லெட்டர் எல்லாம் போட்டு பேப்பர்ல விளம்பரம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. போய் சார், எனக்கு வந்து அந்த போன் எல்லாம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா, அதெல்லாம் என்ன பண்ணுவீங்களே தெரியாது. அந்த ஓடிபி நம்பர் வந்தாதான் நாங்க ஒரு நம்பர் அனுப்புவோம், நீங்க அந்த நம்பரை சொன்னாதான், அதுவும் அந்த போனுக்கு தான் அனுப்பிட்டாங்க. ஆமா, ஓடிபிங்கிறது எது ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரா, அதுக்கு தான். இப்ப இவரு அதுக்கு பிறகு விண்ணப்பிச்சு, இது இந்த பழைய இன்னொரு நம்பர் போன் நம்பர் மாத்துறதுக்குள்ள பெரிய பிரச்சனை ஆகிடும். அந்த போனையே தேடுவோம்னு அவர் எங்கெங்கயோ வலை வீசிட்டேன்னா, அந்த போன் வந்து இலங்கையில் இருக்கு. யாரோ ஃப்ரெண்ட் ஒருத்தர் எடுத்துட்டு போயிருக்காரு. சூப்பர். அப்புறம் வந்து இப்ப அவரை தொடர்பு கொண்டு, அப்புறம் இப்ப அதுல ஒரு ஓடிபி நம்பர் ஒண்ணு வரும், அதை எனக்கு சொல்லுன்னு சொல்லி பெரிய புலனாய்வு செஞ்சு ஒரு 2 நாள்ல அந்த நம்பரை பிடிச்சி, அப்புறம் அந்த ஓடிபி நம்பர் வந்து, அப்போதான் அவருக்கு மூச்சே வந்துச்சான். அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகி போச்சு சென்சார் பண்ணுறது. அப்புறம் நெறிமுறைகள்னு கேளுங்க, படிங்க, நீங்கள் கேளுங்க, நல்லா காமெடியாக இருக்கும். படத்துலேருந்து அந்த சீனை பூரா கட் பண்ணுறாங்களே, இது சரியில்லை, இது இதெல்லாம் வந்து விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டது. அந்த அந்த காட்சிகளை பூரா சம்மந்தப்பட்டு கொடுக்கறதுக்கு 14 நாள் ஆகுமா? அதாவது என்ன சொல்றேன், ஒரு வருஷத்துக்கு 100 படம், 110 படம் இப்ப வந்துட்டு இருந்தது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 200 படம் எல்லாம் வந்துச்சு வருஷத்துக்கு.
அப்போ என்ன முறைன்னா, ரொம்ப சுலபமான முறை. நீங்கள் போது பக்ரிசாமின்னு ஒரு திறந்தார், ஒரு சார் ரிலீஸ் ரேட் வச்சுருக்கேன் சார், வேற கட்டு நீ ரிலீஸ் ரேட் போட்டோம். ஆமாம் சரியா, ஃபோர் ஃப்ரேம்ஸில் போட்டுருவோம் அப்படின்னு பாரு. ரொம்ப சிம்பிளாக ஃபோர் ஃப்ரேம்ஸில் போட்டுருவாங்க, டக்குன்னு வருவாங்க, ஒரு நாலு பேர் வருவாங்க, படம் பார்ப்பாங்க, ஒரு பஜ்ஜியை டீயும் குடிச்சிட்டு சென்சார் சர்டிஃபிகேட் அன்றைக்கி சாயங்காலமே கொடுத்துக்கிட்டு இருந்த காலம் இருந்தது. போய் இன்றைக்கி வந்து அதாவது என்னென்னா, எல்லாத்தையும் சுலபமாக்குறது தான் இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம். அதான் தொழில்நுட்பங்கிறது அதுதான். ஆமாம், ஆனால் இவங்க எல்லாத்தையும் காம்ப்ளிகேஷன் ஆக்கிட்டே இருக்காங்க. இல்லை, இப்போ அந்த நீக்கப்பட்ட காட்சிகளை ஆய்வு செய்கிறதுக்கும் 14 நாள் ஆகுமா மறுபடியும்? அதாவது என்னென்னா, முன்னே வந்து ஃபிலிம் ரோலில் கட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோமே, இப்போ தான் எல்லாம் டிஜிட்டல் தானே, அதை அப்படி போட்டு போட்டு பார்ப்பாங்க போல இருக்கு. ஏ கட் பண்ணிட்டானா, கட் பண்ணிட்டானா, ஏ இந்த சீன் கட் பண்ணது நல்லா இருக்குல்லன்னு இவங்களே ரசிப்பானுங்க நினைக்கிறேன். அதுக்கு 14 நாளா? ஆனால் மொத்தத்தில் ப்ரொடியூசர்களை சாகடிக்கிறதுனே முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கு. இல்லை, பயனால என்னென்னா, இந்த எல்லா வேலையிலும் முடிஞ்சு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வர்றதுக்கு 5 நாள், ஸோ மொத்தம் 68 நாள். 3 நாள் ஓடுற படத்துக்கு 68 நாள் ஆகுமா சென்சார். இங்கே இருக்கிற சினிமா எப்படி தெரியுமா, நாளன்னைக்கு ரிலீஸை வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, கடைசி நேரம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எந்த தைரியத்துல துணிச்சல்ல அந்த வேலையை செய்யறாங்க, எப்படி கிடைக்கும் 68 நாள்? அதுதான் வந்த பிறகு என்ன பண்ண போறாங்களோ தெரியல. நீங்க படத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க சென்சாருக்கு கொடுத்தீங்கன்னா அந்த 68 நாளைக்கு வட்டி என்னாச்சு? அதான் கண்டிப்பா இங்க வந்து நாள் வட்டி, கடப்பாறை வட்டி, எல்லா வட்டியும் இருவாரு. இப்ப இதை பத்தி நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, ஆனா இதனால் நேரடியா பாதிக்கப்பட போறது தயாரிப்பாளர்கள். ஆனா இதை பத்தி தயாரிப்பாளர் சங்கம் ஏதாவது பேசிச்சா? இல்ல, சங்கம் பேசிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, விஷால் தலைமையில இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. இல்லங்க, சம்பந்தப்பட்ட அமைச்சகத்துக்கிட்ட போனாங்களா, எங்களுக்கு 68 நாளைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்லியிருக்காங்களாங்கிற முறையை எளிமைப்படுத்துறதுக்கு நாங்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு விஷால் சொல்லி ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு அது சம்பந்தமான முயற்சிகள் இருக்கிறதா சொல்றாங்க. இல்ல, நான் என்ன கேட்கறேன், அது வெறும் முயற்சி பேச்சுவார்த்தை எல்லாம் பத்தாதுங்க. அதிரடியா இறங்கினாதான் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கே இது போகும். அரசாங்கங்கிறது ஒரு யானை, இவங்க எல்லாம் சுண்டலி. நீங்க வந்து போய் அங்க போய் மோதலாம் முடியாது, கெஞ்சனும் கூத்தாடணும் அதுதான் நடக்கும். வேற என்ன, எப்படி போய் மிரட்டி வாங்கிட முடியுமா? மிரட்டி எல்லாம் கிடையாது. நீங்க ஒரு மக்கள் பிரச்சனைன்னா நீங்க சொல்ற மாதிரி அரசாங்கம் யானை, மக்கள் வந்து சுண்டலி. ஆனா சினிமாக்காரங்க மேல எப்பயுமே அரசாங்கத்துக்கு ஒரு கரிசனமான பார்வை இருந்துகிட்டு தான் இருக்கு. இவங்க வந்துட கூடாதுங்கிறதுல இருக்கு. அது இப்ப இல்ல, சமய காலமா. ஏன்னா எல்லாருமே அரசியல நோக்கி நகர்ற மாதிரி தெரியுதா, அதனால எனக்கு எல்லாரையும் வச்சு செய்யற மாதிரியே ஒரு படங்கள் தப்பிச்சிருக்குங்க. நீங்க இந்த சின்ன சின்ன படங்கள் அன்னைக்கு பாருங்க, வனப்பத்திரகாளின்னு ஒரு படம். ஆமா, அந்த ப்ரொடியூசர் தீக்குழி பண்ணு போய் நிக்கிறாரு சென்சார் ஆபீஸ்ல. 3 மாசம் தரலையா படம் பாத்துட்டாங்க, படம் பார்த்துட்டாங்க, ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு 3 மாசம். ஆமா, இப்ப இவங்க சொல்ற 68 நாட்கள் எல்லாம் தாண்டி அந்த போச்சு. ஆமா, 3 நாள்ங்கிறது 90 நாள். அப்ப 90 நாள்ங்கிற ஒரு படம் ஒண்ணு. ஆமா, அது ஒரு பிரச்சனை. அப்புறம் இன்னொரு உறுதிக்கொள். அதாவது எல்லா காலத்திலயுமே சென்சார் என்ன பண்றாங்கன்னா, பெரிய படங்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு அணுகுமுறை, சின்ன ப்ரொடியூசர் போனோம்னா அதுக்கு ஒரு அணுகுமுறை. எப்படின்னா, ஒரு ப்ரொடியூசர் சொன்னாரு, ஒரு சின்ன ப்ரொடியூசர் ஒரு படம் எடுத்திருக்காரு சின்ன படத்துல, இது யாருக்காக எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாராம். குழந்தைகளுக்காக எடுத்தோம். குழந்தைகளுக்காக எடுத்தாங்கன்னா இப்போ மற்றவங்கலாம் பார்க்கக்கூடாதா, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறது. இதில் குழந்தைகள் பார்க்க என்ன என்ன இருக்கு? ஆமாம், ஒரு படத்தில் குழந்தைகள் பார்க்க என்ன இல்லைன்னு கேட்டிருக்கீங்க. அது என்னன்னா, ஒருத்தட்ட குழந்தைகளுக்கான படம் எடுத்தா இதில் குழந்தைகளுக்கான சீன்ஸுன்னு காட்சிகள் எங்கே இருக்குன்னு கேட்க வேண்டியது. ஒரு சாதாரண ஒரு படத்தை எடுத்துகிட்டு போனால் இதில் குழந்தைகள் ரசிக்கிற மாதிரி என்ன சீன் இருக்குது அப்படின்னு கேட்க வேண்டியது. அதோட பெரிய காமெடி என்னென்னா, அதிகாரி வந்து படத்தை பார்க்குறாரு, பார்த்துட்டு வெளியில் வந்து ப்ரொடியூசரை கூப்பிட்டு, இந்த டைரக்டர்னா எதுக்கு படம் கொடுக்குறீங்க அப்படின்னாரா. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுதான் வந்து அதிகாரியோட வேலையா? இது வேலையில் வருதா? இந்த இயக்குநருக்கு தான் நீ படம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறது யார், சென்சார் அதிகாரியா என்ன? அது அவர் வேலையில்ல. அவங்க வந்து அவங்க வரம்பு மீறி, அவங்களோட அதிகாரத்தை மீறி வந்து தொடர்ச்சியாக சின்ன படங்கள் மேலேயே அவங்களுடைய அழுத்தத்தை தொடர்ச்சியாக இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கிறது வந்து சினிமாவுக்கு வந்து மிகப்பெரிய பேரழிவாக தான் அமையும். ரொம்ப கவனமாக பார்க்குறேங்க, அந்த படத்தோட வந்து முக்கியமான கருத்து ஒன்று இருக்குல்ல, அது இருக்கு. அப்புறம் நீங்கள் அது நறுக்கிட்ட படமே இல்லை, அந்த கருத்தை கவனமாக கண்டுபிடிச்சிடுறேன். கண்டுபிடிச்சி இதுதான் தான் அந்த படத்தோட கருத்து, இது நறுக்கு சார். அதை பூரா நீங்கள் சின்ன படங்கள் மேலே தானே சார் அப்ளை பண்ணுறீங்க இந்த ரூல்ஸ் எல்லாம்? இன்னொரு விஷயம், படங்களுக்கு என்ன நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க? சென்சாருடைய விதி இருக்குல்ல, நிறைய விதி நான் சென்சார் இருக்கு. எப்படி சொல்றேன்னு கேளுங்க, சென்சாருடைய விதிகள்னு ஒன்று இருக்கு, கைட்லைன்னு ஒன்று இருக்கு. ஆனால் ரெண்டுக்குமே பயங்கர கான்ட்ராஸ்டாக இருக்கும். சென்சார் விதியில் முக்கியமான ஒன்று சொல்றேன், நீங்கள் வந்து சிகரெட் போன்ற லாகிரி வஸ்துக்களை
கிளாமரைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் காட்சிப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. ரஜினிகாந்த் ஆரம்பத்தில் வந்தது சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிச்சாங்க, அந்த ஸ்டைல் தான். இந்த விதியை இவர்கள் சரியாக அப்ளை பண்ணியிருந்தார்னா ரஜினிகாந்த் இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துருப்பாரா? அதே மாதிரி பெண்ணின் அங்கங்களை நீங்கள் க்ளோஸ்அப்பில் காட்டி கிளாமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், தமிழ் சினிமாவில் பெண்களின் தொப்புல இல்லாத மார்பு குலுங்காத படங்கள் உண்டா? அரசு அதிகாரிகளை இது பண்ற மாதிரி என்னன்னா, ஒரு பக்கம் விதி, இன்னொரு பக்கம் கைட் லைன். இவங்க என்ன பண்றாங்க, அது ஒரு பக்கம். இவங்க வந்து கைட் லைன்ல வந்து டக்குன்னு இது பண்றது, அப்புறம் தெரிஞ்ச ஆளுங்கிறதுனால அந்த விதிகளை தளர்த்துறது. இல்ல என்ன சொல்ல வர்றேன்னா, சென்சார் விதிகளே ஒரு பக்கம் இவங்களுக்கு என்னன்னு கேட்டா சாதகமான ஒரு இதை உருவாக்கி கொடுத்துருக்கு, இன்னொரு பக்கம் சென்சார் அதிகாரிகள் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் வந்து இதில் காட்டுறாங்க. அதான் அந்த கைட்லைன்ஸுங்கிற விஷயத்தில் வருது. ஆமாம் ஆமாம். இப்போ மெர்சல் படத்தை எடுத்துக்குவோம், மறுபடியும் அந்த உதாரணத்துக்கு நம்ம போகிற மாதிரி இருக்குது. நீ சொன்னில சின்ன படங்களுக்கு வந்து இவங்க எப்படி நடத்துக்கிறாங்க, பெரிய படத்துக்கு எப்படி நடந்துக்கிறாங்கிறதுக்கான உதாரணமாக இதை சொல்கிறேன். ஆரம்பிச்சுள்ள முன்னாடி மாரி படம் பார்த்தீங்களா, தனுஷால் எப்படி வருவார் சிகரெட் அடிச்சுக்கிட்டு? ஃபஸ்ட் லுக்கே வந்து பெரிய பிரச்சனையாச்சு, ரஜினி மாதிரியே ரொம்ப பந்தாவா சிகரெட்டை ஊதிக்கிட்டு. அதெல்லாம் இப்ப நீங்க கிளாமரைஸ் பண்ற மாதிரி இல்ல. இல்ல அது மட்டும் இல்ல, இப்ப எல்லா படத்திலயுமே சரக்கு அடிக்காத டாஸ்மாக் பாட்டு இல்லாததே கிடையாது, படங்களே கிடையாது. இல்ல நான் இதை என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரெண்டு தயாரிப்பாளர்களுக்குமான பாகுபாடு சொல்றேன். மெர்சல்ங்கிற டைட்டில் மேல கோர்ட்ல வந்து கேஸ் இருக்கு. என்னன்னா, அந்த தலைப்பு மேலதான் கேஸ், கதை மேல கிடையாது. மெர்சல்ங்கிற தலைப்பு எனக்கு சொந்தம்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. அது வந்து அப்படி பல்வேறு கட்டமா நகர்ந்து இன்னும் தீர்ப்பு வரவே இல்லை. இப்போ இவங்க அதே மெர்சல்ங்கிற பேரில் சென்சாருக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, ரைட்டா? இப்போ இன்னைக்கு 3 மணிக்கு மெர்சல் தலைப்புக்கு தடை இல்லைன்னு ஜட்ஜ்மெண்ட் வருது. 4 மணிக்கு இவங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறாங்க. அவங்க வந்து அதிகாரப்பூர்வ ட்வீட்லேருந்து ஐ காட் சென்சார் சர்டிஃபிகேட்னு போகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு தலைப்பு மேலே கேஸ் நடக்குது, ஒரு வேளை மெர்சல் தலைப்புக்கு தடைன்னு சொல்லியிருந்தா இந்த சென்சார் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம அட்லீட் கட்டம்ல அவரு சொன்னாரு, அதெல்லாம் வேற சார். அது வந்து நம்ம கிட்ட அவர் சொன்னாரு, அது வேற. அதுக்காக நம்ம ஏத்துக்க முடியுமா? அது மெர்சல் கதையே இன்னொன்று இருக்கு, இதுதான் ஹைலைட். கேட்டா மிரண்டுருவேன். இப்ப மெர்சல் படத்தினுடைய அந்த ஜிஎஸ்டி பஞ்சாயத்து ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சுல அந்த கான்ட்ரவர்சி டயலாக். இப்ப பார்த்தா அடுத்த வாரம் வந்து ஆந்திராவில் மெர்சல் டப்பிங் ரிலீஸ் ஆக போகுது. வசனங்கள்லாம் காட்சிகள் எல்லாம் வந்து இப்ப சர்ச்சையாச்சோ, அந்த காட்சிகளை எல்லாம் ப்ரொடியூசர் நீங்களே வாலண்டரியா கட் பண்ணி என்கிட்ட சரண்டர் பண்ணுங்க. அதை நான் கேட்டதா இருக்க கூடாது. நீங்களே வந்து சார் படத்தோட லெங்க்த்துக்காக நாங்க இதையெல்லாம் கட் பண்ணி தர்றோம், பிளீஸ் இதை வச்சுட்டு இது பண்ணீங்க அப்படின்னு வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி எனக்கு அதெல்லாம் ஒப்படைச்சிங்கன்னா தெலுங்குக்கு நான் வந்து சர்டிபிகேட் தருவேன்னு செக் வச்சிருக்காங்க. இது என்னங்க, இது இதுதான் உங்களோட ரூல்ஸா? அதான் உண்மையான விஷயம். அதனால தான் மெர்சல் தெலுங்கு படம் தாமதமாகுது. இப்போ வெள்ளிக்கிழமைக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. இந்த சென்சார் அதிகாரி சொன்ன இந்த நிபந்தனைகளை இந்த ப்ரொடியூசர் ஏற்றுக்கிட்டு அதே மாதிரி இந்த டயலாக் எல்லாம் கட் பண்ண ஒத்துக்கிட்டாருன்னா இந்த வாரம் வந்து தெலுங்குல மெர்சல் ரிலீஸ் ஆகும். இல்லைன்னா வழக்கம் போல பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் தள்ளி போயிடுச்சு, தியேட்டர் கிடைக்கல என்ன சொல்லுவாங்க. ரூல்ஸ் மீறது யாரு? காட்சிகளை வந்து நீங்க வச்சுக்கலாங்கிறதான உங்களோட நீங்க ரூல்ஸே அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்களே கட் பண்ணிக்கங்க, அதான் நீங்களே கட் பண்ணி எடுக்கிற மாதிரி எனக்கு கொடுங்க. அப்படின்னா காட்சிகளோட இங்க சென்சார் கொடுத்துட்டாங்க, இப்ப திருப்பி அவங்களே வந்து நீங்க இந்த காட்சிகளை நீக்கன்னு சொல்ல முடியாது. நீ கொடுத்துட்ட ஒப்புதல் கொடுத்துட்ட, சரி தெலுங்குல நீ அதை எடு, நீ எப்படி வாயில சொல்ல முடியும்? அதான் பிரச்சனை. இந்த சென்சார் பண்ற அட்டூழியங்களுக்கு என்னதான் வழி, என்னதான் தீர்வு? சென்சாருக்கு ஒரு சென்சார் வரணும், வேற வழியே கிடையாது.